வாழ்க ஒரு மேடுடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஹிமாலிஷ். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த என்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷோட நேம்ஸும் அதோட டைப்ஸையும் நான் இப்போ சொல்ல போறேன். இதுதான் என்னோட அக்வாரியம். இப்போ சில இந்த கொரோனா வைரஸ் காரணத்தினால சிலவங்க வீட்டில் ஃபிஷ்ஷு ஃபுட் வந்து தீந்துருக்கும். அதனால ஒரு பவுலில் இருந்து ஒரு பவுலில் ஒரு எக்கை, ஒரே ஒரு எக்கை உடச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்ம இட்லி குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு அதில் ஒரு அந்த பவுலை தூக்கி அதில் வச்சுருங்க. வச்சுக்கிட்டு இட்லி குக்கர் மூடிட்டு அதை அவிஞ்சிடும். அவிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதை கொஞ்சோண்டு பொடிச்சு 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 மீனுக்கு போட்டால் அது தீங்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, டெய்லி ஃபிஷ் டேங்கை நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த கொரோனா வைரஸ் காரணத்தினால இப்போ நான் வந்து என் ஃபிஷத்தை காணிக்கிறேன். வலை எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இது வந்து இது ஒரு ரெட் கேப் டைப்பு, அதுவும் ஒரு ரெட் கேப் டைப்பு தான். அடுத்து இது வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் இது ஒரு டைப் மிஸ் ஆகுது. இது ஒரு டைப் ஆஃப் மாலி, இது ஒரு ஆரஞ்சு மாலி. அதுக்கப்புறம் வந்து இதுதான் ரெட் கேப்பில் முக்கியமான ரெட் கேப்பு. வேறு இது வந்து பிளாக் மூல், அதாவது பிளாக் மாலி. ஒயிட் மாலியை பிடிக்க முடியல, தப்பிச்சிட்டு போகுது. அதை தான் பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி இது வந்து கோல்டு ஃபிஷ். இது கோல்டு ஃபிஷ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஒயிட் மாலி ஒன்று சிக்கிருச்சு. முக்கியமான கையில் கொடுக்கவே மாட்டேது. இது ஒயிட் மாலி, இது ஒயிட் மாலி. இந்த அந்த வெள்ளை கலர் சுறா மாதிரி இருக்கு, அது ஒயிட் மாலி. இது பிளாக் மாலி. இதுதான் நான் சொன்ன மாதிரி ரெட் கேப்பில் ஒரு டைப்பு. அடுத்து என்கிட்ட இப்போ ஒரு ஒயிட் ஷார்க் கிடக்கு, அதை எடுக்க ஏய் மாட்டிரு. ஏப்பிச்சுக்கிட்டே இருக்கு, அதை பிடிக்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் அந்த ஷார்க்கை பிடிக்க முடியல, நிறைய கல் கிடக்கு, இடிச்சு இடிச்சு தப்பிச்சு போகுது. இங்கே வா சிஎம், இங்கே வாங்க. இதோ இந்த இதுதான் ஒயிட் ஷார்க்கு. நான் ஆரஞ்சு கலர் வால் கை இதெல்லாமே ஆரஞ்சு கலர், உடம்பு ஃபுல்லாக ஒயிட் கலர், குட்டி மீன் இருந்தா இருக்கே அதுதான் ஒயிட் ஷார்க்கு. அப்புறம் வந்து இந்த கல்லுக்கு இடையில தெரியுதா, இந்த வெயிட் பண்ணுங்க. தெரியும், நான் ஒன்று ஒளிஞ்சிட்டு தின்னுட்டு இருக்க மாதிரி இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அதுதான் அது வந்து அதுவும் ஒரு ஷார்க் தான், அது ரெயின்போ ஷார்க். இது நான் சொன்ன மாதிரி இது ஒரு கோல்டு ஃபிஷ் டைப்பு தான். நல்ல அழகாக இருக்கும் இந்த கோல்டு ஃபிஷ் டைப்பு. தண்ணி அடிக்குது மூஞ்சிக்கு மேலே. இதோ இந்த பிளாக்கும் ஒயிட்டு அப்புறம் வந்து ஆரஞ்சு அதெல்லாமே இருக்கு. இது எல்லாமே கோல்டு ஃபிஷ் டைப்பு தான். இந்த மூணும், இது சாதா கோல்டு ஃபிஷ், இது வந்து ஒரு டைப்பு, எனக்கு பேர் தெரியல. அப்புறம் வந்து இது நம்ம ரெட் கேப்பு, இது பிளாக் மாலி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்கிட்ட இருக்கதே இவ்வளோ ஃபிஷ் தான். இதுக்கப்புறம் நான் ஏஞ்சல் ஃபிஷ் அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷை நான் வாங்கி போட்டுக்கிட்டு அதையும் அதோட டைப்ஸ் எல்லாம் அதுவும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் குர்க்கரி பண்ண போகிறேன். எனக்கு குர்க்கரி பண்ண தெரியும். கேரட்டு உருளைக்கிழங்கு வேறு சில மசாலா அதை வச்சு நம்ம குர்க்கரி பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணிடுங்க, அந்த பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நில்லுங்க, ஓடிடாதீங்க, வீடியோ கட் பண்ணிடாதீங்க. இந்த கொரோனா வைரஸ்னால நீங்கள் வெளியே போக வேண்டாம், உள்ளே இருந்து அப்படியே வீடியோ பார்த்துங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.